வணக்கம் பொதிகை மண்டல பிரிவின் வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் செயற்கை கருவூட்டல் அதற்கான ஒழுங்குமுறை சட்டம் முறைப்படுத்தும் சட்டம் அதை பற்றி நாம் பேசவிருக்கின்றோம் சில நாட்களுக்கு முன்பாக மத்திய அமைச்சரவை குறிப்பாக அசிஸ்டன்ட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் இரண்டாயிரத்தி இருபது என்பதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இது பிறகு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பின்னர் சட்டமாக்கப்படும் இதையினுடைய தேவை இது மக்களுக்கு பயன்படுகின்ற விதம் இதை பற்றி பேசுவதற்காக இரண்டு சிறந்த மருத்துவ நிபுணர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் மகப்பேறு மற்றும் கருவுறாமை சிகிச்சை உயர்நிலை நிபுணர் திருமதி டாக்டர் சாமுண்டி சங்கரி அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம் அதேபோல கரு பராமரிப்பில் உயர்நிலை சிகிச்சை அதற்கான நிபுணர் வெளிநாடுகளில் புகழ்பெற்ற இந்தியாவில் தற்பொழுது வந்துள்ள சிகிச்சை அளிக்கின்ற உயர்தர சிகிச்சை நிபுணர் திரு கௌரிசங்கர் பரமசிவா அவர்களை நாம் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் குறிப்பாக இந்த கருவூட்டல் முறைப்படுத்தும் சட்டத்தை பற்றி பேச பேசவிருக்கின்றோம் இந்த முறைப்படுத்தும் சட்டம் என்று கண்டிப்பாக இந்தியாவில் வருகின்றது இதற்கான காரணமும் இதனால் ஏற்படுகின்ற பயன்களை பற்றி நீங்கள் சொல்லுங்க வேண்டும் இந்த கருவூட்டல் துணசை கருவூட்டல் முறை பிரகாரம் நிறைய சென்டர்ஸ் வந்திருக்கு சென்னையில் வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து சென்னையில் வந்து இப்போ செவன்ட்டி சென்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலாக ஆல் ஓவர் இந்தியா மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்கிட்ட இருக்குது எல்லா சென்டர்ஸையும் என்னன்னாக்கா இதில் வந்து முறைப்படுத்தும் சட்டம்னாக்கா இதில் வந்து எல்லாருமே வந்து அதை அந்த சென்டர்ஸ் ஆரம்பிக்க முடியாது அதில் ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்து அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் அதை அந்த சென்டர்ஸ் ஆரம்பிக்க முடியும் அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் நிறையா குறைபாடுகளை வந்து சரி செய்ய முடியும் இப்போ வந்து இப்போ ஒரு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்னு எடுத்துக்கிட்டாக்கா அந்த அந்த தம்பதிக்கு வந்து சின்ன ச இதுலேயே வந்து அவங்கள சரிப்படுத்த முடியும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் ஐவிஎஃப் வர முடியும் எடுத்தோன்னே ஐவிஎஃப் வர முடியாது ஸோ ஐவிஎஃப் சென்டர்ஸில் வந்து அவங்களும் அதை இந்த சப்போஸிங் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது என்னமெட் யோசஸ் இருக்குது ஃபைப்ராட்ஸ் பெருசாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அதை அதை சரி பண்ணிவிட்டு தான் அவங்க வந்து ஐவிஎஃப் பண்ண பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற சமயத்தில் அந்த பெண் வந்து பயனடைய முடியும் இதுக்கு ரெகுலேஷன் சொல்லி பார்த்தாக்கா கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த வாரியங்கள் ஆரம்பித்தாக்கா இந்த சென்டர்ஸை வந்து அவங்க மா மானிட்டர் பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு சீனியராக ஒரு டாக்டர்ஸை போட்டு தான் அதை மானிட்டர் பண்ண முடியும் இந்த சட்ட வடிவு வந்த பிறகு முதல்ல தேசிய வாரியம் இதற்கு அந்தந்த மாநிலங்களில் தனியாக இதற்கான வாரியம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த வாரியங்கள் கண்காணிக்கிறாங்கன்னா இதுக்கு நீங்கள் மருத்துவமனையில் எதாவது நீங்கள் ரெக்கார்ட்ஸ் மாதிரி வச்சிருக்கீங்களா டெஃபினேட்டாக ஒரு ஒரு கேஸுக்குமே நம்ம ரெக்கார்டு வந்து மெயின்டைன் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அந்த ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணாத சமயத்தில் இந்த கருவூட்டல் முறையில் வந்து நிறைய தப்புகள் நடக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு கேஸுக்கும் நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி அதை பராமரிக்கிறது மிக அவசியம் அண்ட் இது இப்போது ஐவிஎஃப்னு எடுத்துக்கிட்டாக்கா இளம் பெண்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லேயே கூட அவங்க கன்சீவ் ஆகலாம் பெரும்பாலும் வந்து ரெண்டு எம்ப்ரியோ தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அதில் வந்து சக்சஸ் வில் பி பெட்டர் இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து வயது நாற்பதுக்கு நாற்பது கிட்டே இருக்குதுனாக்கா மூணு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பெண்ணுக்கு வந்து மற்ற ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிற சமயத்தில் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று கர்ப்பை வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கலாம் அது இல்லாமல் டயபிட்டிஸ் இருக்கலாம் அந்த மாதிரி மற்ற ப்ரா காரணங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் டூ டு த்ரீ எம்பிரியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாக்கா அவங்களுக்கு பெட்டர் சக்ஸஸ் இருக்கும் டாக்டர் நீங்கள் அயல் நாடுகளிலும் பணியில் இருந்துக்கிறாங்க இப்போ இந்தியாவில் பணிபுரிக்கிறீர்கள் இப்போ செயற்கை கருவூட்டல் முறைப்படுத்தும் சட்டம் இந்தியாவில் இப்போ போகிறாங்க இதனுடைய காரணம் வந்து இதில் புர்டீசல்கள் போல் இப்படி கருவூட்டல் மையங்கள் நிறைய வந்துடுச்சு அதனால் ஒரு ஒழுங்குமுறை இல்லை இதை முறைப்படுத்துவதற்காக தான் இந்த சட்டம் அப்படின்றவான ஒரு பார்வையாக அல்லது உங்களுடைய அணுகுமுறை என்ன மேடம் சொன்னது போலங்க இந்த சட்டம் வந்து அவசியமானது ஏன்னா இது வந்து ஒரு நெறிப்படுத்தல் நம்மளோட ப்ராக்டிஸை வந்து நம்ம வி ஹாவ் டு ஆர்டலைஸையாக பண்ணணும் இந்த ப்ராக்டிஸை அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ரேட்டும் பெட்டராக இருக்கும் இப்போ மேடம் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட் ஒவ்வொரு பேஷண்ட் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க முப்பது வயசுலே லேடிக்கு பண்ணுற ப்ராக்ட் ட்ரீட்மெண்ட்டும் ஃபிஃப்டி இயர்ஸ் லேடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது ஆனால் எத்தனை கரு நம்ம இன்ப்ளான் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் மேடம் சொன்ன மாதிரி ரெண்டு இல்லை மூணு தான் சொன்னாங்க அது ரொம்ப முக்கியமானது ஏன்னால் சமீப காலத்தில் நான் பார்க்கும்போது நிறைய கருமுட்டைகள் இருக்கும்போது நமக்கு அதனால் காம்ப்ளிகேஷன்ஸும் ஜாஸ்தி வருது நான் ஒரு கருப்பராம சிகிச்சையில் இருக்கிறதுனால இப்போது நம்மளோட கர்ப்பப்பைன்றது ஒரு குழந்தைய சிறப்பாக தாங்கிக்கிற சக்தி இருக்குது அதுக்கு மேலே கூடுதலாக போகும்போது குழந்தைக்கும் ப்ராப்ளம் வரும் ப்ரெக்னெண்ட்டான ம லேடிக்கும் ப்ராப்ளம் வரும் ப்ரெக்னென்ட் லேடிக்குன்னா மருத்துவத்தில் உயர் அர்த்த அழுத்தம் வரலாம் டயபெட்டிஸ் வரலாம் குழந்தைங்க வறட்சி குறைவாக இருக்கலாம் குழந்தைங்க குறைப்பிரசவமாக இருக்கலாம் இது நிறைய குழந்தைங்களை அகத்து உள்ளே இருக்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சட்ட ரீதியாக இதெல்லாம் வந்து கண்காணித்து தடுக்க முடியுமா சட்ட ரீதியாக கண்காணித்து பண்ணும்போது நமக்கு இத்தனை இத்தனை எம்ப்ரியோஸ் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுற ரெகுலேஷன் மேடம் சொன்ன மாதிரி பண்ணும்போது நமக்கு அவுட் கமும் பெட்டராக இருக்கும் காம்ப்ளிகேஷன் நம்ம குறைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க அதுதான் நான் சொல்ல வரேன் நான் இல்லை அது தவிர இப்போ முன்னே வந்து வாடகை தாய் ஒழுங்குமுறை மசோதா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியினால இந்த கர்ப்பப்பை கால மசோதா இந்த ரெண்டு மசோதா கொடுந்துருக்கு அதுலேருந்து இது எப்படி வேறுபடுது இது வந்து ஒரு பொதுவான மசோதாவான் இருக்குது இது நிறைய பேர் வந்து ஆரம்பிக்கிற சமயத்தில் அதுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் அது யார் வேணாலும் அது வந்து ஆரம்பிச்சிட முடியாது ஐவிஎஃப் சென்டர்ஸ் அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் இருக்கணும் இப்போ நான் வந்து இந்த இந்த சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ மெனி ப்ளேஸஸ் நான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயே வந்து இதில் டப்ளியூஹெச்ஓ மூலமாக சிங்கப்பூரில் போய் ட்ரைனிங் எடுத்தேன் அதுக்கப்புறம் யூஎஸில் யூகேயில் ஜெர்மனியில் அந்த மாதிரி பல இடங்களில் ட்ரெயினிங் எடுத்து எல்லோரும் அதை எப்படி இது பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த சென்டர் ஆரம்பிச்சது இப்போ வந்து நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அதை ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கு போதுமான அளவு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதுவும் எத்திக்கலாக பண்ணணும் இது எல்லாமே டாக்டர் கௌரிசங்கர் சொன்ன மாதிரி முறை நெறிமுறைகளை வந்து இப்போ ஒவ்வொரு சென்டர்லையும் வந்து அவங்க லேப் ஃபெசிலிட்டி அதே போல வெல் எக்யூப்டு டாக்டர்ஸ் அதே போல அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் நிறைப்படுத்தல் மக்கள் அவங்க செய்யக்கூடிய உபகரணங்கள் அதெல்லாம் வந்து சரியா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு செக் பாயிண்ட்டாக தான் இந்த சட்டம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் குறிப்பாக நீங்கள் இந்த கரு பராமரிப்பு சிகிச்சை பண்றீங்க இல்லையா அதற்கும் இது பொருந்துமா இதை நம்ம கருவூட்டல் என்பதை பொதுவாக இந்த சட்டத்தில் நம்ம பார்க்குறோம் கரு பராமரிப்புக்கும் இந்த சட்டம் பொருந்துமா கண்டிப்பாக எப்படின்னா இப்போ நம்ம எத்தனை கருவு நம்ம இம்ப்ளான் பண்ணுறதை பொறுத்து அது ஒரு ரைஸ் ஆகும் அதனால் நம்ம வந்து இதை நம்ம சிறப்பாக நம்ம முதலே நம்ம ஆய்வு பண்ணும்போது நமக்கு இதை ட்ரீட்மெண்ட்டும் நம்ம ப்ராப்பராக செய்ய முடியும் முதல்ல சொன்ன விளக்குன மாதிரி ப்ராப்ளம்ஸ் குழந்தைய கரு இருக்கு வயிற்று இருக்கிற ப்ராப்ளம்ஸை நம்ம குறைக்கலாம் குறைவான கருகளை இருந்தால் எப்படி ஒரு சின்ன உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு கரு இருந்துச்சுன்னா குறைப்ப சான்ஸ் வந்து முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் இருக்குது அது வந்து இருபத்தி நாலு வாரத்தில் வந்தால் குழந்தை பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அதே முப்பத்தி ரெண்டு வாரங்களுக்கு மேலேனா அது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது இப்போ இதுவே வந்து நமக்கு இப்போ முப்பது வாரத்துக்கு கீழே பிறந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு மன வளர்ச்சி அஃபெக்ட் ஆகலாம் குழந்தைங்களோட மற்றமடி மற்ற ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்லாம் அஃபெக்ட் ஆகும் அதனால் நம்ம மேடம் சொன்ன மாதிரி நம்ம குறைவான எம்ப்ளியோஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து அவுட்லுக்கும் நமக்கு பெட்டராக இருக்கு கருவுற்ற பிறகு அதனுடைய பராமரிப்பு அதை நம்ம பார்த்துக்கிறது விட அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து பேஷன்ஸ்கிட்ட சொல்கிறீங்களா ஆமாங்க அதாவது இப்போ ரொம்ப முக்கியம் ஏன்னால் தாய்மைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் வந்து இது வந்து மன ரீதியாக அவங்கள தயார்படுத்திக்கணும் இப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகுன்றது ஒரு முக்கியம் உளவியலாகவும் அவங்களை கவுன்சிலிங் பண்ணி ஏன்னா அவங்களால் ரெண்டு குழந்தைங்கள பார்க்க முடியுமா அவங்களால் மற்ற அவங்களோட சோஷியல் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கன் அதுக்கு தான் டாக்டர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போது ஒரு ஒரு இன்ஃபெனிட்டிக் கப்பலாக இருக்கவங்க ப்ரெக்னென்சி வந்து பார்க்கும்போது அவங்க வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ லாங் ஜேர்னி போகும்போது அதனால் அதை வந்து அவங்க வந்து அதை வந்து இப்போ தயார்படுத்திக்கணும் அவங்கள அதுக்கு வந்து உளவியலாகவும் அவங்கள நம்ம தயார்படுத்தணும் அதே போல் நீங்கள் இந்த வாடகை தாய் பற்றி சொன்னீங்க இல்லையா அந்த விடுமுறை சட்டம் அதில் என்னென்ன முதல்ல உறவுகளுக்குள்ள தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ இதில் தான் நான் மாறுபாடு இருக்காங்க அந்த ஆல்ட்ரியூஸ்டிக் சரகசின்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சிஸ்டரோ இல்லாட்டி ரொம்ப நெருங்கிய உறவினரோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பட்டு வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக அது இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ அதனால் கவர்மெண்ட்டே இப்போ வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அதாவது விரும்ப அந்த பெண் விரும்பினால் எந்த ஒரு பெண்ணும் விரும்பினால் அந்த யாருக்கோ சரகேட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினா அவங்க சரகேட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இதில் வந்து மூணு டைப் ஆஃப் சரகசி இருக்குது ஒன்று ஜெஸ்டேஷனல் சரகசி ஒன்று கமர்ஷியல் சர்கசி இன்னொன்று வந்து ஆல்ட்ரோய் சரகசி இந்த ஜெஸ்டேஷன் சர்கசியில் வந்து அந்த பெண்ணோட எகியை யூஸ் பண்ணி பண்ணுறது அது வந்து பிற்காலத்தில் வந்து பிரச்சனை உண்டாகும் ஏன்னா அந்த அந்த ஹோஸ்ட் அந்த லேடி வந்து இது என்னோடய குழந்ததான்னு சொல்லி ஜெனட்டிக்காக என்னோடய குழந்ததான் சொல்லிவிட்டு அதை இதை இப்போ கிளைம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது

இந்த சரகசிக்கு தேவைப்படுற பெண்கள் யாருன்னாக்கா அவங்க வந்து பிறவிலேயே வந்து கற்பையே இல்லாதவங்களுக்கு கருப்பையே இருக்காது அவங்களுக்கு ரோக்கி டான்ஸ்கி கொஸ்டின் ஹாசிஸ்ட் ரோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது வந்து அவங்க டெலிவரி ஆகிற சமயத்தில் அவங்க கருப்பையை இழந்திருக்கலாம் ஃபஸ்ட்டு குழந்தையிலே இங்கிட்டயே ரெண்டு மூணு பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் முதல் குழந்த பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து கருப்பையே எடுத்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி அவங்க குழந்தை பிறக்க முடியும் இல்லையா அது இல்லாமல் மூணாவது வந்து இன்ஸ்ட்ரக்டிமே ஏதாவது பண்ணியிருப்பாங்க எதுக்கு ஏதோ தேவைக்காக நாலாவது அவங்களுக்கு ஏதோ கார்டிய ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் அவங்களால வந்து குழந்தைய வந்து குழந்தை இதை வந்து தாங்கி கொள்ள முடியாது ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு கட்டாயமாக வந்து தேவை சரகசின்றது தேவை அண்ட் நம்ம சொசைட்டியில் வந்து குழந்தை இல்லாமன்றது வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மா அதனால் வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் கப்பலே வந்து ஒரு சோசியலா ஒரு ஃபங்க்ஷன் போறதுக்கும் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு இந்த கால சக்கரத்தினுடைய சுழற்சி அதுபாடு இருக்கு ஆனால் வாழ்க்கை சக்கரத்தினுடைய சுழற்சியை வந்து குழந்தை தன் கரத்தில் இருப்பது தான் அப்படின்னா இந்த குழந்தை நடக்கும் அல்லது வாழ்க்கையை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த காம்ப்ளிகேஷன் இல்லையா ஏற்கனவே வந்து இப்போ குறிப்பாக சொன்னோம்னா செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ இந்திய வந்த ஒப்பந்த சட்டத்தின்படியே இதற்கான நடைமுறை ஏற்க இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்து பதினோரு கொண்டு வந்த வாடகை தாய் ஒப்பந்தமோ அதற்கு பிறகு வந்த கர்ப்பகால பாதுகாப்புமோ சதவோ குறிப்பிட்ட என்ன சொல்லுது சில இடங்களில் வந்து விமன் ஆர் பீயிங் எக்ஸ்ப்ளாய்டட் அவங்கள வந்து ரிப்பீட்டடாக சரகேட்டாக இருக்க இது பண்ணுறாங்க அது அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது பட் சில இடங்களில் பார்த்தாக்கா அவங்க வந்து ரொம்ப லோ சோஷியோ எக்கனாமிக் குரூப்லேருந்து தான் வராங்க அவங்க வந்து தானாக விரும்பி வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒன்பது மாதமும் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லையோ இல்லாட்டி வேறு ஒரு சரகை தங்கி தங்கியிருந்து அவங்களுடைய இது ஏர்னிங்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க ஒன்று இது முதலியே டாக்குமெண்ட் பண்ணுறாங்களா இது முதலியே டாக்குமெண்ட் பண்ணுறாங்களா இது வந்து இந்த குழந்தையினுடைய உரிமை அப்புறம் அவங்க பாதுகாப்பு அவளுக்கு உண்டான கேர் டேக்கர் ஹெல்த் டேக் டேக்கிங் டெஃபினேட்டாக அது எல்லாமே அந்த கான்ட்ராக்டில் வந்துடும் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் பண்ணியாகணும் டாக்டர் இப்போ உங்ககிட்ட அயல் நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செயற்கை கருவூட்டல் மையங்களில் பயன்படுத்து செல்கிறார்கள் என்கிறாங்க அதற்கான காரணம் என்ன இது வந்து நமக்கு ஒரு இதுக்கான ஒரு தனியான சுற்றுலாவே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இப்போது வெளிநாடுகளில் வந்து சில நெறிமுறைகள்லாம் வந்து இப்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இப்போது அதே மாதிரி கால நேரம் இப்போது வந்து இப்போது ஐவிஎஃப் செய்யணுன்னா அவங்க ஒரு பல வருடங்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது ஆனால் நான் வெயிட்டிங் லிஸ்ட் ஆனால் இந்தியாவில் சர்வதேச தரத்துக்குள்ள நம்ம டாக்டர்ஸ் உயர்ந்துருக்காங்க இந்த வளர்ச்சிலாம் ரொம்ப அருமையாக இருக்கனால டாக்டர்ஸ் வந்து இங்கே வந்து அவங்க அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க யூஸ் பண்ண மெடிக்கல் டூரிசம்னு சொல்லணும் இது வந்து கருவுற்றுக்கு மட்டும் இல்லை இப்போ ஒரு ஹார்ட் சர்ஜரிக்கோ மற்றபடி ஆர்கன் ட்ரான்ஸ்பிளாண்ட் இதுக்கெல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம இதை நெறிமுறைப்படுத்தும் போது நம்ம என்னாவது நம்மளோட தரம் உலக தரத்துக்கு சர்வதேச தரத்துக்கு ஸ்டேஜுக்கு நம்ம உயர்த்திடுறோம் அதனால நமக்கு வந்து அங்கே இருக்க லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம் இதெல்லாம் இது செய்யறதுனால குறிப்பாக அந்த செயற்கை கருவூட்டல் முறைப்படுத்தும் சட்டம் வந்து ஆமாம் இன்னும் அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கும் அதே ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயே வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே சரகசி பண்ணுறதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நம்ம பெண்களை வந்து யூஸ் பண்ண முடியாது ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஐவிஎஃப் இங்கே பண்ணிக்கலாம் அது ஒரு சம்பவம் கூட படித்தேன் ஜெர்மனிலேருந்து வந்து சரகேட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க திரும்பி போகும்போது அங்கே இருக்கிற அந்த பாஸ்போர்ட் அந்த இதெல்லாம் வந்து அனுமதிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்படின்னாங்க இதெல்லாம் மாற்றதுக்காகவும் ஒவ்வொரு நாடுகளுக்கு உள்ள புரிந்துணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இப்போ எனக்கு குறிப்பாக இந்த மேடம் கருமுட்டை தானம் பற்றி அதற்கான விழிப்புணர்வு அல்ல அதுக்கான ஒழுங்குமுறைகள் இதனோடு எதனால் தொடர்புடையதான் இருக்கா கருமுட்டை தானம் வந்து அந்த பெண் வந்து நார்மலாக இருக்கணும் அந்த கருமுட்டை கொடுக்குற பெண் ஆல்ரெடி அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்கள் இருந்திருக்கணும் கர்ப்ப இது கர்ப்பத்தடை பண்ணி இருந்திருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் தான் கொடுக்க முடியும் இப்போ ஃபாரின்லாம் ஈவன் அன்மேரிட் கேர்ள்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இப்போ காலேஜ் எல்லாம் போயிட்டு எக் டொனேஷன் பண்ணுவாங்க பட் நம்ம நாட்டில் அந்த மாதிரி இல்லை ஆல்ரெடி திருமணமாக இருக்கணும் ஆல்ரெடி குழந்தை இருக்கணும் ஆல்ரெடி அவங்க அது இல்லாமல் அவங்க வந்து சில பெண்கள் வந்து சென்டர் டு சென்டர் மாறிட்டே இருப்பாங்க போயிட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க அதுவும் வந்து தப்பான அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு நெறிமுறைப்படுத்துறதுக்கு மிக அவசியம் அந்த பெண் வந்து இப்போ இந்த சென்டரில் கொடுத்துருந்தாக்கா அடுத்த சென்டரில் இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு கொடு அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க ச அவங்களுக்கு பணம் வேணும் ஈஸியாக வேணுன்றதுக்காக ஸோ அந்த மாதிரி அதை வந்து நெறிப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ இது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வா கருமூட்டை தானம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் அவங்களுக்கு வந்து வேறு குறைவு வேறு ஏதாவது இருக்கா அது இல்லாமல் வந்து முக்கியமாக வந்து ஜெனட்டிக் அப்னார்மாலிட்டி இருக்காங்க இப்போ அவங்கள வந்து பெடிகிரி போட்டு அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து வேறு ஏதாவது ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது இல்லாமல் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான் மெய் மெயினாக வைரல் ஸ்க்ரீனிங் இந்த ஹெச்ஐவி இருக்கிறவங்க ஹெச்பிஎஸ்டிஜ் இருக்கிறவங்க அண்டு ஹெச்சிவி இருக்கிறவங்க இவங்கள்லாம் வந்து கருமுட்டை தானம் கொடுக்க முடியாது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு வரைமுறைகள் இதை கட்டாயமாக பின்பற்றி ஆகணும் டாக்டர் இப்போ இந்த முறைப்படுத்தும் சட்டம் குறிப்பாக இது வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அது கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற மனிதருக்கும் இந்த சட்டம் என்ன அப்படின்னு கொண்டு சேரணும் ஒரு மருத்துவரை உங்களுடைய பார்வையில் இதை வந்து எப்படி நீங்கள் செய்ய முடியும் அருமையான இது ஏன்னா எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு சென்றடைந்தால் தான் அது வெற்றி பெறும் இப்போது அது மருத்துவர்கள் எங்களோட பணி என்னென்னா இதை வந்து மற்ற மருத்துவர்களுக்கு நாங்கள் உணர்த்தணும் இப்போ எங்களோட மீட்டிங்ஸில் நாங்கள் எதாவது பேசுவோம் அது ஏன்னா அது வந்து இப்போ மற்ற மருத்துவர்களுக்கு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் இதான் சட்டம் வந்திருக்குன்னு ஏன்னா மற்ற இது மாதிரி சமூக ஊழியர்கள் இருக்குது இப்போ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வச்சுருக்கோம் ஆப்செட்டிக் சொசைட்டி இருக்குது ஃபீட்டல் மெடிசன் சொசைட்டின் இருக்குது இவங்கெல்லாம் வந்து அதை பற்றி கருந்த கா கான்ஃபரன்ஸில் பேசும்போது இதை பற்றி இன்னும் விழிப்புணர்ச்சி வரும் அது சமூகத்தில் போய் சேர்கிறதுக்கு அந்தந்த டாக்டர்ஸ் இப்போ ஜென்ரல் பிராக்டிஷியன்ஸ் அவங்களோட இன்வால்வ் பண்ணி டிஸ்கஷன்ஸ் வச்சு காணொலி மூலமாக நம்ம சிகி பேசும்போதில் இன்னும் ரீச் இன்னும் நிறைய இருக்கும் இப்போ வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி நம்மளும் இங்கே செய்யலாம் இப்போ எப்படின்னா பீப்புள் இன்ட்ராக்ஷன் கொடுக்கலாம் இப்போ நம்ம அது மாதிரி செஞ்சுட்ருக்கோம் சில சென்டர்ஸில் அவங்க தேக நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி அப்போ அவங்க கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிக்கும்போது இன்னும் சிறப்பாக நமக்கு இந்த மாதிரி போகும் அது இல்லாமல் பத்திரிகைகள் இந்த மாதிரி ஊடகங்கள் வழியாக நம்ம பேசும்போது இதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க மேடம் இதில் இந்த சமயத்தில் ஒரு கேள்வி இப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுறோம் இதுக்கான ஆவணங்களை க்ரியேட் பண்ணுறோம் தேசிய வாரியமோ மாநில வாரியமோ வந்து செக் பண்ணலாம் அது மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து இல்லை டாக்குமெண்ட் எடுக்க சொல்கிறோம் இல்லையா ஆனால் குறிப்பாக ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியன் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு குறிப்பாக பெண்ணுக்கு ஆணுக்கும் சொல்லலாம் பெண்ணுக்கு வந்து தன்னுடைய சீக்கிரசி அது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடியதுக்கு மற்றவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது வழிகாட்டுதல் இருக்குது அதன்படி இதை வந்து ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுறீங்க ஒரு நிலையில் அந்த சீக்கிரசி இருக்குது இது நீங்கள் வெளி உலகத்துக்கு எப்படி இது பண்ணுவீங்க நீங்கள் வெதர் யூ வில் லீக் அவுட் வாட் அவர் ஹேப்பன் டு த அதர் சைட் அதுபோல் வெளி உலகத்தை சொல்லணுன்ற அவசியம் இல்லை இப்போ அந்த பர்டிகுலர் ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்குள்ள சில சமயத்தில் அவங்க வந்து ஐவிஎஃப் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள டிவர்ஸ் நடக்கும் மெயினாக வந்து நீ அந்த பெண் வந்து நீ தான் என்னை கம்பல் பண்ணி ஐவிஎஃப் பண்ணிக்க சொன்ன எனக்கு வந்து இது அதனால் நிறைய உடல் இது நோய்கள் எல்லாம் வந்துடுது அந்த மாதிரியெல்லாம் கூட கிளைம் பண்ணுறாங்க பெண்ணு கவுன்சிலிங்லாம் பண்ணுறீங்களா அப்போ அதனால கவுன்சிலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இது இன்ஃபர்டிலிட்டி எஸ்பெஷலி ஐவிஎஃப் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் செலவாகும் என்ன என்னென்ன செய்முறைகள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது பண்ணி ப்ராப்பர் கன்சன்ட் வாங்கிட்டு தான் பண்ணுங்கள் இந்த கேள்வி வந்து ஒரு குறிப்பான கேள்வி என்னென்னா இது வந்து மருத்துவமனைகள் இதனால் பெரும் பயனடைந்திருக்கின்றன இப்படி கருவூட்டல்னால இதனால் சாதாரண மக்கள் ஏழை மக்கள் வந்து இதை அணுகுவது கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது இதை பற்றி உங்களுடைய சிந்தனை என்ன இதை எப்படின்னா நான் எனக்கு நிறைய அதாவது என்னால் வெல்த் எனக்கு அது இருந்தால் தான் இதெல்லாம் நான் செஞ்சுக்க முடியும் என்னால் போய் எல்லாம் கிட்டே போக முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் கண்டிப்பாக இருக்குது சமுதாயத்தில் இந்த ஒழுங்குமுறை சட்டம் வந்து இதெல்லாம் கூட மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ உங்களுடைய பார்வையில் அதை பற்றி என்ன சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலங்களில் அரசு மருத்துவமனை நல்ல சர்வதேச தரத்துக்கு உயர்த்தியிருக்காங்க ட்ரைனிங் சரி அங்கே இருக்க ட்ரீட்மெண்ட்டும் சரி ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ பொதுமக்களுக்கு அச்சப்பட வேண்டாம் பொதுமக்களுக்கு நல்ல சிகிச்சை அங்கேயும் கிடைக்குது ஆனால் வெயிட்டிங் இருக்குது அந்த மாதிரி உடனே செய்யணும் அப்படி இருக்கும்போது ப்ரைவேட்டில் அவங்க அனு அனுபவ அனு அணுகிறாங்க ஆனால் இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் நம்ம மற்றபடி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மாதிரி சே ட்ரீட்மெண்ட் இருக்குது மேடம் நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா நிறையா ஒரு ஒரு சென்டருக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஐ மீன் அவங்களோட இஷ்டம் தான் அது தெர் இஸ் நோ பர்டிகுலர் இவ்வளோ தான் க இது பண்ணணும் இல்லை இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப புவராக இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஈவன் தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்டில் கூட நாங்கள் பண்ணி இருக்கிறோம் ஏன்னா த ஏர்ஜ் டு ஹேவ் தெர் பயாலாஜிக்கல் ஏர்ஜ் டு ஹாவ் தெர் ஓன் பேபி அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்பட வைக்கிது நிறைய பேர் வந்து ஈவன் சூயசைட் அட்டெண்டன்ஸுக்கெல்லாம் போகிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால எஸ்பெஷலி பெண்கள் அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால் வந்து நம்மளுடைய இது தான் அது நம் நம்ம எப்படி அதை அந்த பேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறோன்றதை பொறுத்து இருக்குது இப்போ அந்த காலத்தில் திருவள்ளுவர் அழகாழிந்தார் பெருமவற்றுள் யாமறிந்து அதாவது வெறதுவும் இல்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல விற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆசை இருக்குது இப்போது இதுக்கு பிறகு இந்த கருவூட்டலுக்கு பிறகு மகப்பேருக்கு பிறகு அவங்களுக்கு எதாவது கைடன்ஸ் நீங்கள் தரீங்களா தொடர்ந்து அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு அந்த மாதிரி அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் இப்போ இந்த பெண்களுக்கு வந்து இப்போ நார்மலாக இருக்கிற பெண்களுக்கு ஓரளவுக்கு சில ஒரு ஒரு ஸ்டேஜில் பண்ணணும் இந்த க ஐவிஎஃப்ல ஆன பெண்களுக்கு வந்து இந்த பிஜிஎஸ்ன்றது முக்கியம் ஐவிஎஃப் பண்ணுறதும் போது இந்த ஆக்ட்லேயும் அது வந்திருக்கு ஆக்சுவலாக பிஜிஎஸ் முறையை வந்து ரொம்ப பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ பெண் இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸுக்கும் நமக்கும் பார்க்க போனாக்கா ஒவ்வொரு ஏஜிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பெண்கள் வந்து அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் அவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம பெண்கள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் உள்ள ஓவேரியின் ஏஜிங்கில் இருப்பாங்க பெண் சிசு வதை தடுப்பு அந்த அவேர்னஸ் அது எப்படி இருக்குது அதை பற்றி உங்கள் பார்வை இப்போ வந்து பிஎன்டிடி ஆக்டுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இட்ஸ் அ வெரி வெல்கம் இது அது பிஎன்டிடி ஆக்டில் வந்து இந்த மாதிரி செக்ஸ் செலெக்ஷன் வந்து பண்ணக்கூடாது செக்ஸை செக்ஸ்டமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நானும் அதில் மெம்பராக இருந்திருக்கோங்க ரொம்ப கொஞ்ச நாள் முன்னாடி அது வந்து இந்த பெண் சிசுவதை வந்து தடுக்கிறதுக்கான ஒன்று அந்த பெண் சிசை வந்து சிசுவதை வந்து முதல்ல அதிகமாக இருந்தது ஏன்னால் நம்ம கல்ச்சர் வந்து என்னென்னா பெண்ணுனாக்கா வந்து செலவு ஆண்னாக்கா வந்து இன்கம் அந்த மாதிரி நினச்சிட்ருக்காங்க இப்போ பெண்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை அவங்க நிறைய வேண்டும் அதான் அவங்க எம்பவர்ட் வித் மணி எம்பவர்ட் வித் எஜுகேஷன் எம்பவர்டு வித் எவ்ரி திங் அதனால் இப்போ இருக்கிற பெண்களுக்கு அப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த டவுரி சிஸ்டம் அந்த இதெல்லாம் இருந்ததுனால தான் இந்த பெண்களை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு சுசுவதை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து அதை ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த டவுரி சிஸ்டத்தெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணணும் அப்படி பண்ணாக்கா இந்த பென்சிஸ் அதையே நிறையா குறைக்கலாம் கண்டிப்பாக அது மனமாற்றம் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அது ஏற்பட்டு இருக்குது கண்டிப்பாக நம்பலாம் இப்போ டாக்டர் கரு பராமரிப்பு பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா அது எந்த காலம் முறையிலையும் செய்கிறீங்க அதற்கான சட்ட விதிமுறைகள் அந்த அணுகுமுறை என்ன மேடம் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆங்ஷியஸ் மதர்ஸ்க்கு நம்ம அட்வான்ஸ் ஸ்க்ரீனிங்லாம் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது பன்னெண்டு வாரத்தில் டவுன் சின்ட்ரோம் ஸ்கிரீனிங் செய்யணும் அது இல்லாமல் ப்ரீஎட்லாம் சார் பிரெக்னன்சி மதருக்கு ரத்த அழுத்தம் கூடுதலாகுது அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது அதை செய்கிறோம் அதே மாதிரி இருபது வாரத்தில் குழந்தைக்கு ஏதாச்சும் ஊனங்கள் இருக்கான்னு கண்டுபிடிப்போம் ஆனால் முக்கியமாக சொன்ன மாதிரி அதிக குழந்தைங்க தான் உங்களுக்கு வளர்ச்சி குறவாக இருக்கும் ஐயூஜிஆர்னு சொல்லுவோம் அதுக்கு நமக்கு டா டாக்டர் ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும் இது மாதிரி சிறப்பு சிகிச்சைகளாக எடுக்கணும் அதுக்கு வந்து பயிற்சி வேணும் அதுக்கு வேறு பயிற்சி தான் நம்ம சிறப்பாக நம்ம செய்ய முடியும் இப்போ நிறைய டாக்டர்ஸ் அதை செய்கிறாங்க ஸோ இது மாதிரிலாம் நமக்கு செய்யும்போது நமக்கு அந்த கரு நம்ம நம்ம அழகாக பாதுகாத்து அந்த கரு ஒரு சுகமான அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஆலோசிப்போம் அந்த ப்ரெக்னென்ட் ஃபாதரோட என்ன உங்களோட டிசிஷன்ட்டு ஆனால் எல்லாமே ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் மதரோட கலந்தாலோசிக்கணும் அது கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்து இன்ஃபர்ட்டில ஆரம்பித்த பிறகு அந்த ஜேர்னியை நாங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அது வந்து மருத்துவ சேர்ந்து நாங்கள் கோத்து செய்யணும் அது இப்போ செயற்கை கருவூட்டல் முறைப்படுத்தும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த மாதிரியான உள்கட்டமைப்பு வசதிகளோ அல்லது நிபுணர்களோ அல்லது லேப் ஃபெசிலிட்டியோ எதுவுமே இல்லைன்னா அந்த மருத்துவமனைகள் உடனடியாக அந்த அவங்களுடைய லைசென்ஸ் வந்து நீக்கப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போது இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் நமக்கு ரொம்ப அவசியம் இது ஒரு இந்த ஒரு நடைமுறைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க இது சிறப்பான செய்யணும்னா அதுக்கு நம்ம சட்டத்திட்டங்கள் அவசியமாக ஏன்னா இதன் மூலமாக மருத்துவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு வருது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது ஏன்னா இப்போ அவங்களோட அவங்களோட என்ன அவங்களுக்கு என்னென்ன நெசசிட்டிஸ் அவங்கள கன்ஸ் அவங்களோட ஆப்ஷன்ஸ் என்ன சாய்ஸஸ் என்னென்னு மக்களுக்கு தெரிய வருது டாக்டர்ஸும் ரெஸ்பான்சிபிளாக ஆக்ட் பண்ண முடியுது ஸோ அதனால் இந்த சட்டத்திட்டங்கள் நமக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் நான் அப்போது இதன் மூலமாக நம்ம தரத்தையும் நம்ம சர்வதேச தரத்துக்கு உயர்த்துறோம் இதனால் நமக்கு ம பெனிஃபிட் ஆகிறது மக்களும் சரி மருத்துவர்களும் சரி உங்களுடைய பார்வையில் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தி சொல்ல வரும்போது மக்கள் வந்து இப்போ ப்ராப்பரான சென்டரை தேர்ந்தெடுத்து அங்கே போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அவங்க வந்து எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அந்த சென்டரில் வந்து எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சட்டத்தை பற்றி குறிப்பாக மக்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் சொல்கிறது என்னென்னா அந்த ஹாஸ்பிட்டலுடைய என்விரான்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் விஷியன்ஸு அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சொல்றீங்களா அது தவிர இது நம்ம அனுபவத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர் கவுன்சிலிங் அதெல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்றத நம்ம முறைப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வரியில் சொல்லுங்களேன் இந்த சட்டத்தினுடைய பயன் எப்படி இருக்கும்ன்ட்டு உங்கள் பார்வையில் இது இது வந்து தேவையான சட்டம் இந்த சட்டத்தினுடைய பயன் யாரும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த ஐவிஎஃப்காக வர பேஷண்ட்ஸ் வந்து நிச்சயமாக பயனடைவாங்க அவங்க வந்து ஒரு நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ஏஜென்சி இருக்கிற சமயத்தில் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பெட்டர் இது கிடைக்கும் மிக மகிழ்ச்சி நாம் உடம்பை மெய் என்கிறோம் மெய்யாகவே உடம்பின் உள்ளே இருக்கின்ற உயிர் தான் மெய் அந்த உயிரை போற்றி பாதுகாக்கிறதுக்காக இப்படிப்பட்ட கருவூட்டல் மையங்கள் யாருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புலையோ அவர்களை உதவுவதற்காக வாழ்க்கையில் உதவுவதற்காக இத்தகைய கருவூட்டல் மையங்கள் தோன்றுகின்றன தோன்றி நடைமுறையிலே பல பணிகளை செய்து வருகின்றன இப்படிப்பட்ட கருவூட்டல் மையங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் அதே நேரத்தில் மக்களுக்கு பயன்படும்படி செயல்படுவதற்காகவும் இப்படிப்பட்ட சட்டங்கள் தேவைப்படுகின்றது அதற்காகத்தான் செயற்கை கருவூட்டல் முறைப்படுத்தும் திட்டம் கொண்டு வரப்படுகிறது இதனுடைய பயன் அனைவருக்கும் கிடைத்து உலகளவிலே நம்முடைய இந்தியா மேலும் புகழ்பெற இத்தகைய நடைமுறைகள் கண்டிப்பாக வழிவகுக்கும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் இருவருக்கும் பொதிகை மண்டல பிரிவு செய்திப் பிரிவினுடைய சார்பாக நாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்